ஓகே பேசட்டுமா? ஓகே. ஹாய் கைஸ், மினிட் ஆஃப் த டே. எக்ஸ்கியூஸ் மீ, மேபி மினிட் ஆஃப் த டே இல்ல, ரெகுலரா பேசி பேசி வந்துருச்சு. ஹாய் கைஸ், வந்துட்டேங்க நாங்கள் மறுபடியும். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு க்யூ அண்ட் ஏ பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தாங்க. ஸோ எங்களோட பர்சனலெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுறதுல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது பார்த்து ஃபுல் வீடியோ பார்த்து அதுலேயும் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் வந்தது. ஸோ எங்களுக்கு பர்சனல் சேட்டில் வந்தது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறது ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், உங்களோட என்ன க்வெஸ்சன்ஸாக இருந்தாலும் அதை யூடியூப் கமெண்ட்லேயே வந்து கேளுங்க. யூடியூப்பில் டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், ஆல்வேஸ் வெல்கம். ஏன்னா உங்களோட க்வெஸ்சன்ஸ் வந்து பர்சனலாக எனக்கு மட்டும் தெரியாத விட மற்ற எல்லாத்துக்கும் அதே மாதிரியான டவுட் இருந்திருக்கும்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படிங்கிறக்காகத்தான். ஸோ நம்மளோட ஸ்லோகனே அதுதான், ஸோ லேர்ன் டுகெதர் க்ரோ டுகெதர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேசலாம். இது நம்ம யூடியூப் சேனல் வயசாயிட்டே போகுதே. ஹாய் கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோ பார்த்தீங்க வேணா, அந்த ஃப்ளைட்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ ஆக்சுவலாகவே நாங்களே லென்த்தாக பண்ணியிருந்தோம். ஆனால் பட் இருந்தாலும் வந்துட்டு அது ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களே எடிட்டிங்கில் ஷார்ட் பண்ணி தான் அவ்வளோ ப்ரீஃபாக கொடுத்துருந்தோம். ஸோ அது இல்லாமல் அது எடிட்டிங்கில் நிறையா போயிடுச்சு. இந்த சேம் டைம் அதே மாதிரி தான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்னென்ன வந்து நம்ம எதெல்லாம் எடிட் பண்ணமோ ரொம்ப எலாபரேட்டாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு எடிட் பண்ணமோ அதை நிறைய பேர் அகெயின் க்வெஸ்சனாக கேட்டிருந்தீங்க. சரி, அதை போட்டுருக்கலாமோன்னு நினச்சோம், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை. ஸோ இது ஒரு க்வெஸ்சன் ஆன்சராகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, முக்கியமானது, இதற்கு முன்னாடி எப்படி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிற அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா, அதுக்கான லிங்க்கை வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோலேருந்து தான் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா, என்னென்ன க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு நித்தியமா வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நிறைய முறை சேம் க்வெஸ்சன்ஸ் ரிப்பீட்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ நித்தியமா, உங்களோட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன? ஆக்சுவலி ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நம்ம ட்ரெயினில் தட்கல் புக் பண்ணுறோம் இல்லையா, டிக்கெட்டை. ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்ஸில் புக் பண்ண முடியுமா? பின்னாடி ஒரு பெட்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெட்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிறதும், தென் அந்த தக்கலில் டிக்கெட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நாள் முன்னாடி இமீடியட்டாக தக்கலில் இமீடியட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்காக டிக்கெட் புக்கிங் பண்ண முடியும். ஸோ ஆனால் ஃப்ளைட்டில் அப்படி கிடையாது. ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக ஒரு ரூட் இருக்குங்க, ஷெட்யூலாக டெய்லியும் 10:30 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு ஃப்ளைட் போகுதுன்னா அது ரெகுலராக 10:30 மணியிலேருந்து தான் அந்த ஃப்ளைட் டிபார்ட் ஆகும். ஸோ இங்கே அதிக புக்கிங் ஆகுது அப்படிங்கிறக்காக இன்னொரு ஃப்ளைட்டை உடனே 10:30 ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டால் அது பாசிபிள் இல்லை. அப்படி கொண்டு வருவாங்க, அது எப்போனா ரொம்ப எமர்ஜென்சி கேசஸில், லைக் ஃப்ளட்டு இது மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படிங்கிற கேஸ் டைமில் வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எமர்ஜென்சியாக புக்கிங்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக இந்த டிக்கெட்டிங்கே எப்படி ஃபீல் ஆகும்னா, நீங்கள் எங்காவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் கம்மியாகவும், அந்த 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா அந்த சேம் அந்த 200 சீட்டு ஃப்ளைட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சீட்டுக்கு உண்டான காஸ்ட் கொஞ்சம் அதிக ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே தக்கல் அப்படியெல்லாம் எதுவும் புக்கிங் கிடையாது. நார்மல் புக்கிங் எல்லாத்துக்கும் அந்த டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும். இந்த பேஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து இதனால்
வெரி ஆகும். ஓகே, இது டிக்கெட்டை இந்த ஓகே, தென் கேன்சலைசேஷன்ஸ் எல்லாம் எப்படி, ரீஃபண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, இதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு பிக் டாபிக். ஆக்சுவலாக இதை பற்றி ஒரு தனி வீடியோ பண்ணுற அளவுக்கு. ஸோ அது எப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லிவிடலாம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் எமர்ஜென்சியில் எங்கேயாவது நீங்கள் ஒரு நாள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து நார்மலாக ஒரு 3,000-4,000 டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோ, ஃப்ளைட் டிக்கெட் 4,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ நீங்கள் வந்துட்டு எமர்ஜென்சியாக நாளைக்கு புக் ஃப்ளைட்டுக்கு போகணும், இல்லை இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு போகணும் போய் பார்க்குறீங்கன்னா, டிக்கெட் வில 10,000 இருக்கும். ஸோ வழியில் நான் எமர்ஜென்சியாக போயானுன்னு புக் பண்ணுறீங்க, அப்படி நீங்கள் புக் பண்ணும்போது அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீஃபண்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும் அந்த ஃப்ளைட்டில் அந்த எமர்ஜென்சி டிக்கெட்டை அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற ஃப்ளைட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா, பண்ணும்போதே நம்மளோட டிக்கெட்டுக்கு ரீஃபண்டபுளாக என்னங்கிறது புக் பண்ணும்போதே வரும். நம்ம வரும் அதை பார்த்து புக் பண்ணுங்க. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நார்மலாக அந்த ரீஃபண்டபுள் டிக்கெட் வந்து நார்மல் டிக்கெட்டோட ஒரு 500 அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 4,000 ட்ராவல் பண்ணும்போது அந்த 500 அதிகம்னு சொல்லிட்டு நீங்கள் 4,500 போகாமல் 4,000 புக் பண்ணுறது ஓகே, ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் டிக்கெட்டே இப்போ 8,000 புக் பண்ணுறீங்க, எமர்ஜென்சியாக போகணும்னு, அப்போ அந்த 500 பார்க்காம பண்ணிங்கன்னா, இன்கேஸ் அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகுது, இன்கேஸ் நீங்கள் அதில் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு அந்த மணி ரீஃபண்டபிள் கிடைக்கும். ஆனால் அந்த நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு அந்த நார்மல் டிக்கெட்டோட நான் ரீஃபண்டபிளுக்கு 500 டிக்கெட் விலை கம்மியாக இருக்கும். நீங்கள் அதில் போய் டிக்கெட் புக் பண்ண அப்படின்னீங்கன்னா, ஃப்ளைட்டை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா அதில் இது வர பண்ண முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் இதே க்வெஸ்டனில் கேட்டிருந்தாங்க, நேம் சேஞ்ச் பண்ணி ட்ராவல் பண்ண முடியுமான்னு. ட்ரெயின்லேயே அது இப்போ தாங்க அது கொண்டு வந்திருக்காங்க. உலகத்தில் இன்ன வரைக்கும் எந்த ஒரு புக்கிங் ஏஜென்சியும் ட்ரெயின் பஸ் எதுலேயுமே நேம் சேஞ்ச் பண்ணி ட்ராவல் பண்ணவே முடியாது. உங்கள் டிக்கெட்டில் நீங்கள் தான் பண்ணும். நீங்கள் ட்ராவல் பண்ணலைன்னா நான் ரீஃபண்டபிள் டிக்கெட்டாக இருந்தால் காசு வராது, refundable ticket இருந்தா காசு வரும். Okay, then that's it. Clear. செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் வந்து இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபுட் வந்து ஃப்ளைட்ல கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நம்ம வந்து டொமஸ்டிக் டிராவல் பண்ணும்போது ஃபுட் வந்து பே பண்ணி வாங்கிக்கலான்னு கூட சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நம்ம கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருந்தாங்க, சரி நீங்கள் ஃப்ளைட்டில் தானே ஃபுட் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நம்ம வீட்டிலேருந்து வரும்போதே பேக்டாக வரலாமா, இல்லை போர்டிங்கில் வரும்போது நம்மளுக்கு போர்டிங்கில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிளே இருக்கும் சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து போர்டிங் ஏரியாவில் நம்ம வந்து ஃபுட் வாங்கிட்டு வந்து ஃப்ளைட்டில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மேபி இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருப்பாங்க தெரியுமா எனக்கு? அதை நீ கேட்க எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஜுங்கா படம் பார்த்துருப்பாங்க, அதில் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு அந்த உள்ள புளியோதர சாப்பாடு ஃப்ளைட்டுக்குள்ள எல்லா ஃபாரினர்ஸுக்கு சேல் பண்ணுவாரு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸுங்க, ஓகேங்களா? ஆனால் அந்த ரூலில் வந்துட்டு யாரும் நாங்கள் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கஸ்டமரோட கன்வீனியன்ட்டுக்காக ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த போர்டிங் கேட்டில் வந்து ஹோட்டல் மாதிரி இருக்குது, ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வரீங்கன்னா உங்களை எதுவும் சொல்கிறதில்ல. ஆனால் பட் சாப்பாடோடு சாப்பிட்டுட்டே ஃப்ளைட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது ஒரு ரூலாகவே இருக்குது. பட் அது நடைமுறையில் வந்து பேசஞ்சரோட கன்வீனியன்ட்டுக்காக அதை நம்ம வந்து கம்பல் பண்ணுறதில்ல. போய் நம்ம சாப்பிட முடியாது, ஏன்னா நீங்கள் பேக்கடான ஃபுட்டை வந்து ஹேண்ட் பேக்கேஜ் லக்கேஜில் கொண்டு வரும்போது உங்களை செக்யூரிட்டி ஏரியாலேயே ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்க. இல்லை நான் அதான் செக்யூரிட்டி முடிச்சு நான் போர்டிங் வந்துட்டு அங்கே நான் ஏதாவது பை பண்ற சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஃபுட் வந்து நான் இப்படி பை பண்ணிக்கிறேன் எனக்கு நீங்க வந்து ஃபுட் அதான் நீங்க அதை கொண்டு போய் சாப்பிடலாம். ஓகே, சாப்பிடலாம், புரியுதா உங்களுக்கு? சிம்பிள் லாஜிக், சாப்பிடலாம் ஆனா சாப்பிடக்கூடாதுங்கிறது ரூல் இருக்கு. இப்ப வரைக்கும் பேசஞ்சரோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு சில ஃபிளைட்ல அலோவ் பண்றாங்க. சோ நீங்க அதை ரூல்ஸா போய் அங்க சண்டை போடக்கூடாது, வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, தென் அனதர் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க 15 kg நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம், 2 bags எடுத்துக்கலாம், ஹேண்ட் லக்கேஜ் 1 bag எடுத்துக்கலாம் அப்படி சொன்னீங்க. இதுவே 2 bags கிடையாது, 1 bag தான் எடுக்கணும். லக்கேஜ் 1 bag-ம் ஹேண்ட் பேக்கேஜ் டோட்டலாக 2 bags. டோட்டலாக 2. ஓகே, இப்போ நான் வந்து அதுதான் லக்கேஜ் வந்து 15 kg நான் 2 bag-ஆவோ 3 bag-ஆவோ ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வரலாமா? இல்லைங்க, டொமஸ்டிக்கில் எல்லா ஏர்லைனுக்கும் ஒரு ரூல் இருக்குது. என்ன தெரியுமா, 15 kg-க்கு ஒரே பேக் தான் நீங்கள் எடுக்கணும். அதை வந்து 2-3 bag எல்லாம் பிரித்து எடுக்கூடாது. ஒரே பேக், நீங்கள் ஒரு பர்சனுக்கு 1 bag, ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 30 kg வச்சுக்கலாம். அதை வந்து 1 bag-ல் 20 kg, 1 bag-ல் 10 kg அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாமே தவிர, ஆனால் 1 பர்சனுக்கு 1 bag தான். அந்த 1 bag 15 kg-க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். ஹேண்ட் பேக்கேஜும் 1 பர்சனுக்கு 1 hand baggage தான், அது 7 kg-க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். இதை சரி, ஓகே. இப்போ எங்கிட்ட லக்கேஜ் பேகே எதுவும் கிடையாது. ஓகே, ஹேண்ட் பேக் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க லக்கேஜ் இருந்தால்தான் நம்ம போய் அங்கே செக்இன் பண்ண வேண்டிய அவசியம். அதாவது லக்கேஜ் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக போய் லக்கேஜ் அங்கே செக்இன்ல பண்ணுவோம். இப்போ எங்கிட்ட லக்கேஜ் இல்லைங்கும் போது நான் செக்இன் பண்ணணுமா? ஓகே, ஸோ இது நிறைய பேர் வந்து அந்த வெப் செக்இன்லாம் இருக்கும், அந்த உள்ளே நான் கவுண்டருக்குள்ள அங்கே போனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு இதுதான்.
உங்கள் கிட்ட நீங்கள் எமர்ஜென்சியாக ட்ராவல் பண்ணுறீங்க, சடனாக வீட்டில் யாராவது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க, சடனாக ட்ராவல் பண்ணீங்க, உங்கள் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும் இருக்கும், லக்கேஜ் பேக்கில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணும்போது நீங்கள் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் என்னென்னா உங்கள்கிட்ட ஹேண்ட் பேக்கேஜ் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு அங்கேயே அந்த போர்டிங் பாஸ்ன்னு சொன்னால அந்த டிக்கெட் மாதிரி இவ்வளோ நீளமாக கொடுப்பாங்கன்னு, ஸோ அது உங்களுக்கு நெட்லேயோ ஒரு பிரிண்ட் அவுட்டாக ஏ ஃபோர் சீட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே வரீங்க, ஐடி ப்ரூஃபை காமிக்கிறீங்க, உள்ளே போகிறீங்க, உள்ளே போயிட்டு ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு செக்இன் கவுண்டருக்கே போகாமல் நேராக செக்யூரிட்டி ஏரியாவுக்கு போகிறீங்க, கிளியர் பண்ணுறீங்க. செக்யூரிட்டி ஏரியா கிளியர் பண்ணிங்கன்னா அங்கே அந்த போர்டிங் பாஸில் சீல் வைப்பாங்கன்னு சொன்னல, அப்போ நீங்கள் இந்த ஜெராக்ஸ் பேப்பர் பிரிண்ட் அவுட் பேப்பர் அதை காமிச்சிங்கன்னா அதில் சீல் வச்சு கொடுப்பாங்க, நேராக போர்டிங் கேட்டுக்கு போய் ஃப்ளைட் ஏறலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பேக்கு எங்கிட்ட லக்கேஜ் பேக்கே எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வெப் செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லக்கேஜ் பேக் எதுவுமே இல்லை அப்படின்னா அதே மாதிரி அரைவில் அப்படிதான், ஏர்போர்ட்லேருந்து அரைவில் நீங்கள் வாட்டுக்கு வெளியே வந்துட்டே இருக்கலாம், ஃப்ளைட் விட்டு வந்து பேக்கேஜ் பெல்ட்டுக்கு போகணும். ஸோ அதனால் ஓகே அனதர் என்னென்னா இப்போது நான் வந்து எங்கிட்ட வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் நீங்கள் 15 kg தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறீங்க, எனக்கு பின்னாடி இருக்கவங்களோட வெயிட் வந்து ஒரு 10 kg தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் எங்கிட்ட இருக்கிற ஒரு 4 kg நான் அவங்களுக்கு கொடுத்து அப்படி வெயிட் இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ண முடியுமா? சோ பயங்கர ஜீனியஸா இருக்காங்கப்பா நம்ம பீப்பிள்ஸ் எல்லாரும். ஆக்சுவலா ஆமாப்பா இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, சோ எவ்ளோ பாசிபிலிட்டியோ அவ்ளோ பாசிபிலிட்டி நம்ம டிராவல் பண்ண வேண்டியதுல. ஆக்சுவலா அதே நான் சொன்னேன்ல, உங்க இப்போ நீங்க வந்துட்டு அது மாதிரி வெயிட் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படினு கேட்டிருக்கீங்க. நீங்க உங்ககிட்ட வந்து 15 kg தான் வந்துட்டு இது எடுத்துட்டு போக முடியும் இந்தியாக்குள்ள எங்க டிராவல் பண்ணால, ஆனா உங்க 20 kg இருக்கு, இன்னொருத்தர 10 kg தான் இருக்கு, அவங்களுக்கு நான் 5 kg கொடுத்துறலாமா? எனக்கு உங்களுக்கு ஓகே, ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன் உங்களுக்கு ஓகேனா. ஆக்சுவலா இட்ஸ் லீகலா இட்ஸ் நாட் அலோட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் செக்இன் கவுண்டர், அதாவது அந்த கவுண்டருக்கு முன்னாடி நீங்கள் முன்னப்பின் தெரியாத ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு உங்களுக்கு வெயிட் கம்மியாக தெரிஞ்சுங்க என் திங்ஸ் அதுக்குள்ளே போட்டுக்கிறீங்களா அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் அந்த பேக்கில் என்ன வேணாலும் வச்சுருந்துருக்கலாம், ஒரு பார்சல் மாதிரி கொடுத்து இந்த பார்சல் உங்கள் பேக்கில் வச்சுக்கங்க, இது ஒரு 2 kg தான் வருதுங்க, இது எனக்கு எக்ஸஸ் இருக்குது உங்கள் பேக்கில் வைங்க, நான் வந்து டெஸ்டினேஷனில் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இன்கேஸ் அந்த பார்சலுக்குள்ளே வேறு ஏதாவது என்ன சொல்கிறது அன்பிஹேவியர் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இல்லாத ஐட்டங்கள் ஏதாவது இருந்துருச்சு அப்படின்னா போலீஸ் கேஸ் உங்க மேல தான் வரும். சோ அதுக்காக அது பண்ணக்கூடாது. இன்கேஸ் வீட்ல இருந்து வரக்கு முன்னாடியே நாம அப்ப டிஃபண்ட் பண்ண முடியாதுல, இது என்னோடது இல்லன்னு நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? சும்மா அங்க கேமரா இருக்கு அதுல எல்லாம் பாருன்னு சொன்னாலும் சரி உங்களது இல்ல, ஆனா இன்னொருத்தர் கொடுத்து தான் நீங்க அதை வாங்கி உங்க பேக்ல வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க ரெண்டு பேர் ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க. ஓகே சம்திங் அதுக்குள்ள ஏதாவது வந்துட்டு வெப்பன்ஸ் இருக்கலாம், ஓகேவா, ஃபிளேமபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கலாம். சோ அதுக்காக வந்துட்டு நீங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக நீங்க வாங்கக்கூடாது. இன்கேஸ் உங்க ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அது ஏர்போர்ட்டுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வெளியே வந்துட்டு உங்க பேக் ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் உங்க ரிலேட்டிவ் என் கசின் பிரதர் அப்படின்னா நீங்க சஃபல் பண்ணி உங்க திங்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களோட கசின் பிரதர் போது நீங்க வீட்டுல இருந்து ஒன்னா பேக் பண்ணி வந்திருப்பீங்க. சோ அப்ப அங்க வந்து வெயிட் லிஃப்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேக்ல வெயிட் அதிகமா இருக்குது ஒருத்தருக்கு அப்படிங்கும் போது நீங்க ரெண்டு பேக்கை சஃபல் பண்ணி வச்சுக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணும்போது ஒருத்தருட்டு 20 kg இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தே கன்சிடர் அஸ் 2 மெம்பர்ஸ் டுகெதர். ஆமா 15-30 kg இருந்தாலும் போதும், அப்ப ஒரு பேக் 20 ஒரு பேக் 10 னால டசன்ட் மேட்டர், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. தென் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸஸ் வெயிட் பே பண்ணி நான் எடுத்துக்கலாமா? எப்படின்னா இப்போ என்கிட்ட 15 kg விட ஜாஸ்தி இருக்குது, ஈவன் வந்து நான் அதை எடுத்துகிட்டு போக முடியுமா? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எதாவது இருக்கா? ஆ ஓகேங்க, அது ஒன்றும் இல்லைங்க. டொமஸ்டிக்கில் பர் கேஜிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏர்லைனும் ஒரு கோட் வச்சுருப்பாங்க. நான் இண்டிவிஜுவலாக இந்த ஏர்லைனுக்கு எவ்வளவு அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷனாக நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது நீங்கள் வந்து உங்களோட ஏர்லைன் வெப்சைட்லேயே பார்க்கலாம் பேகேஜ் அலோன்ஸ் அப்படின்னு. வைல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே ஓகேவா, நான் 5 kg தான் இருக்குதுப்பா, நான் என் பிள்ளை வந்து டெல்லியில் இருக்கா, நான் மாதத்தில் ஒரு முறை தான் இப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் போய் நாங்கள் எங்கள் பிள்ளையை பார்த்துட்டு வரோம், நாங்கள் நிறைய ஊர்காயெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்தியாக்குள்ளே நாங்கள் சொல்கிறதெல்லாம் டொமஸ்டிக். ஸோ அப்படி இருக்குது, நான் வெயிட் வந்து 5 kg மேலேயும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கேஜிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. ஸோ அது ஒரு என்ன கேட்டால் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சொல்லுன்னா ஒரு கேஜிக்கு வந்துட்டு 250-500 வரைக்கும் வேரியேஷன் ஆகும். உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன ஃபிகர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறக்காக சொன்னேன். பர் கேஜிக்கு டொமஸ்டிக்கில் ட்ராவல் பண்ணுறக்கே 250-500 வரைக்கும் இருக்கும். இப்போ 5 kg அப்படின்னா 500 அப்படின்னா நீங்கள் 2500 எக்ஸஸாக பே பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அது எங்கே பே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு வர்றீங்கள அந்த கவுண்டரில் உள்ள வந்து பேக்கை ட்ராப் பண்ணுவீங்கள அவங்ககிட்ட இது மாதிரி என்கிட்ட 5 kg எக்ஸஸாக இருக்குது, ஐ எம் ரெடி டு பே, நான் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற காசு கொடுத்து 5 kg நான் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த கவுண்டர்லேயே ஒரு செலான் எழுதி கொடுப்பாங்க, அந்த செலானில் அங்கேயே பே பண்ணி அங்கேயே சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. $2.50-$500 வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ல
எக்கானமி அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ். ஆ ஓகே, இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கிற மாதிரி டொமஸ்டிக் ஃப்ளைட்ல இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக டொமஸ்டிக் ஃப்ளைட்ல வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு ரெண்டே ஏர்லைன்லாம் இருந்தது, ஏர் இண்டியாலையும் ஜெட் ஏர்வேஸ்லையும். இப்போ ஜெட் ஏர்வேஸில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏர் இண்டியாவில் மட்டும்தான் டொமஸ்டிக் ட்ராவல், இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுல பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது. ஜெட் ஏர்வேஸ் இப்போ அகெயின் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியல, ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்ககிட்ட இருந்தது பிஸ்னஸ் கிளாஸ் ஒன்று. மித்தபடி நீங்கள் போகிற இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், கோ ஏர், வாட் எவர் ஏர்லைன் நீங்கள் டொமஸ்டிக்கில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைனில் எதுலேயுமே வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ்னு ஒன்று கிடையாது, எக்கனாமிக் கிளாஸ்னு மட்டும்தான் இருக்குது. அந்த எக்கனாமிக் கிளாஸே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போல்லாம் விண்டோ சீட் வேணால் நீ டிக்கெட் புக் பண்ணும்போதே எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சேர்த்து புக் பண்ணால் உனக்கு விண்டோ சீட் கிடைக்கும். அப்புறம் எனக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரோலே ஃபஸ்ட் சீட் வேணும், நான் போகணுன்னு உள்ளே போந்துக்கணும், நான் எந்திரிச்சோன்னு உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக. இதுலலாம் என்ன பெனிஃபிட் இருக்கும் நம்மளுக்கு, இதுல என்ன விண்டோ சீட்ல இதெல்லாம் வேடிக்கை பாக்குறக்காக. ஒரு சில ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றாங்க அவங்க வந்து இல்ல இல்ல, அதாவது ஸ்பேஸ் டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்குமா, நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். இல்ல, அது பிசினஸ் கிளாஸ்ல மட்டும் தான் அந்த கம்ஃபர்ட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எக்கனாமி கிளாஸ்ல வந்துட்டு நீங்க ரெண்டு சீட் தான் இந்த பக்கம் இருக்கு, இல்ல மூணு சீட் இருக்கு அப்படின்னா பிசினஸ் கிளாஸ்ல அந்த ஒரு சீட் கம்மியா இருக்கும். அப்ப மூணு சீட் இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் கூடுவாங்க, ரெண்டு சீட் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் கூடுவாங்க. அந்த ஸ்பேசியஸா இருக்கும், கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து அதுதான் க்வெஸ்சனே, ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்து டொமஸ்டிக்ல கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. சொல்லி இருந்தேன் ஆல்ரெடி, நான் அந்த வீடியோல கிளியரா சொல்லியிருந்தேன், நீங்க கேக்குற இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல தான் இருக்கும், இந்தியால டொமஸ்டிக் ஃபிளைட்ல கிடையாது. தண்ணி கூட ஃப்ரீ இல்ல, அப்புறம் எப்படி இது கிடைக்கும்? தண்ணி கூட ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் எப்படி ஹாட் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க? இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல இருக்கும், டொமஸ்டிக் ஃபிளைட்ல இருக்காதுங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான க்வெஸ்சன், இப்போ கிட்ஸ் வந்து தனியா டிராவல் பண்ண முடியுமா? ஏய் சமப்பா, இது நல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இப்போ வந்து நாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாம எங்களோட குழந்தை வந்து எஜுகேட்டட் அண்ட் அவங்களுக்குனால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கற பட்சத்துல அவங்க தனியா டிராவல். அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஏர்லைன்லயே அதுக்கு ஒரு என்ன சொல்றது பர்டிகுலரா ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. சோ அந்த கிட்ஸ் வந்து எவ்வளவு இயர்ஸ்க்கு மேல இருக்கணும் அப்படின்னு, ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஓல்டுக்கு மேல இருந்தாவே தனியா டிராவல் பண்ணலாம். சோ அப்படின்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாக்டான இயர் தெரியல, நீங்க எதுக்கும் டபுள் செக் பண்ணிக்கோ, ஒவ்வொரு ஏர்லைனுக்கும் அது சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் இருக்கீங்க. ஸோ அம்மா வந்துட்டு இப்போ சென்னையில் இருக்காங்க, அப்பா வந்துட்டு பாம்பேயில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏர்போர்ட்டில் கொண்டு போய் நீங்கள் ஹேண்ட் ஓவர் டிக்கெட் புக் பண்ணும்போதே எங்கள் மாதிரி சைல்டு தனியாக ட்ராவல் பண்ணுறா, நீங்கள் வந்து அசிஸ்டன்ஸ் நீடட் அப்படின்னு அதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, உண்மையே சொல்ல போனால் நிறைய ஏர்லைன் அந்த அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. உங்கள் ஜஸ்ட் உங்கள் சில்ட்ரனோட காஸ்ட் மட்டும்தான், அந்த டிக்கெட் காஸ்ட் மட்டும்தான், அவர் அந்த அசிஸ்ட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நீங்கள் அதை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த நம்பருக்கு அந்த ஏர்லைனுக்கு கால் பண்ணுனையுமே அந்த ஏஜென்சியிலிருந்து ஒரு ஆள் அசிஸ்ட் வந்து. இப்போ வந்து அது எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணு அல்லது பையன் எப்படி இருந்தாலும் பையன் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா அதை அசிஸ்ட் பண்ணுறக்கு ஒரு பொண்ணு அனுப்புவாங்க. ஓகே, ஸோ ஒரு பொண்ணு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஓல்டு இருந்ததுன்னா அதை அசிஸ்ட் பண்ணுறக்கு ஒரு பையன் அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த சேம் டைம் அவங்களே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போய் செக்இன் கவுண்டரில் அந்த பொண்ணை வந்து செக்இன் பண்ண வச்சு போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட அந்த பொண்ணு ஃப்ளைட்டில் போய் ஏற வரைக்கும் கூடையே இருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி ஏரியாவில் கிளியர் பண்ணுறதும், தென் அதுக்கப்புறம் அந்த போர்டிங் கேட்டில் போயிட்டு ஃப்ளைட் ஏற்றி விடுற, இங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, ஃப்ளைட்டு ஏற்றி விடும் போது அந்த ஏர் ஹோஸ்டஸ்ட்டை ஒரு புக்லெட்டே இவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பையனை எத்தனை மணிக்கு நான் பிக் பண்ணேன், இவங்ககிட்டருந்து இந்த பையனை பிக் பண்ணேன், இத்தனை மணிக்கு நான் செக்இன் கவுண்டரை கிளியர் பண்ணி கூட்டிகிட்டு போனேன், இத்தனை மணிக்கு இந்த பையனை வந்து நான் வந்து செக்யூரிட்டி கிளியர் பண்ணேன், எல்லாத்தையும் கிட்ஸ் ட்ராவல் வெரி சேஃப். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஏர் ஹோஸ்டஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களா இல்லை ஃபுல்லாக சொல்லிடுவோம். ஹேர் ஹோஸ்டஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஹேர் ஹோஸ்டோ சிக்னேச்சர் போட்டு இந்த பையனை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்குவாங்க. தென் அந்த பையனுக்கு ஃப்ரண்ட் ரோவில் ஹேர் ஹோஸ்டஸ் பொண்ணு உட்கார்றதுக்கு ஆப்போசிட்டில் தான் சீட் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணோட ஹேர் ஹோஸ்டஸ்னோட ஐ கான்டாக்ட்லேயே அந்த குழந்தை வந்து இருக்கும். தென் அரைவல் ஆகும்போது இதே மாதிரி அந்த அரைவல் ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்டாஃபை ரெடி பண்ணி இந்த ஹேர் ஹோஸ்டஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சிக்னேச்சர்லாம் எழுதி வாங்கிட்டு அந்த பொண்ணு திருப்பி எல்லா ஏரியாவையும் கிளியர் பண்ணி லக்கேஜ் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து அந்த பர்சன் இந்த டிபார்ச்சர் ஆகும்போது நீங்க
அப்புறம் இப்போ பேபிஸ்க்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணணுமா, புக் பண்ணுறதுனா இல்லை எந்த ஏஜ்லேருந்து குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது? ஓகே, ஸோ இதை வந்து ஏர்லைன் காமனாக ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாலும் அதுவும் ஏர்லைன்ஸ் கேர்லைன்ஸ்க்கு ஒரு ரூல் சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா 0 to 2 years அது வந்து இன்ஃபேண்ட் அப்படின்னு கன்செப்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேண்ட்ஸ் பேபிஸ் கை குழந்தை அப்படின்னு 2 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு அது கிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணுவாங்க. 8 to 14, 16 எல்லாமே சைல்டு, 16 மேலே எல்லாருமே வந்துட்டு மேஜர் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதில் எதுக்குமே டிக்கெட் வந்துட்டு இன்ஃபேண்ட்டுக்கு மட்டும்தான் டிக்கெட் ப்ரைஸ் வந்து வேரியேஷன் உங்களுக்கு தெரியுமே தவிர சைல்டு கிட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ வேரியேஷன் இருக்காது. 80 to 90% டிக்கெட் காஸ்ட். ஏன்னா சைல்டுக்கும் போதே நீங்கள் ஒரு சீட்டை புக் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்க்ராஃப்டோட சீட்டு தான் காஸ்ட்டு. ஸோ ஒரு சீட்டை நீங்கள் புக் பண்ணிடும் போது அது உங்கள் குழந்தைக்குன்னு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோன்னு புக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு முழு ப்ரைஸ் தான். 90% 95% சேம் காஸ்ட்டு தான் வரும் சைல்டுக்கு இருக்கும். ஜஸ்ட் ஏர்லைனோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ குழந்தைங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காக டிக்கெட் புக் பண்ணும்போது சைல்டுன்னு மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அந்த சேம் டைம் அந்த சைல்டு யாரோட டிபெண்டில் போகுதுங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காக. எந்த ஃபேமிலியோட சைல்டு தனியாக ட்ராவல் பண்ணால் இமீடியட்டாக அசிஸ்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணும்ல. ஸோ அது வந்து ஃபேமிலியோட ஒரு டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த குரூப்பில் வருது, இப்போ அம்மா அப்பா பையனா, நீங்கள் எல்லாம் புக் பண்ணும்போது உங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பிஎன்ஆர் குரூப் நம்பர் வரும். ஸோ அதுக்காக வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இன்ஃபேண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு காஸ்ட் வேரி ஆகும். காஸ்ட் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். அந்த காஸ்ட் வேரி ஆகும். உங்களுக்கு அந்த சேம் டைம் அந்த ட்ராலி எல்லாம் உள்ளே வச்சுக்கிறக்கு அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அது சீட் ஆக்குப்பை பண்ணாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து காஸ்ட் வேரியேஷன் வரும் கண்டிப்பாக. ஓகே, தென் அனதர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தேன்னா, எனக்கு ஃபைனல் மைட் பி உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இஃப் நான் போர்டிங் கேட் வரைக்கும் போயிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி, அது நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன் பட் மறந்துட்டேன். லேட்டரா எனக்கு இது தோணுச்சு. போர்டிங் கேட் வரைக்கும் நீங்க, அதாவது விச் மீன்ஸ் நான் செக்யூரிட்டி கிளியர் பண்ணி போயிட்டேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது எனக்கு இங்கே போர்டிங் டைம் ஆயிடுச்சு, போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் விட்டுட்டீங்க? ஃப்ளைட் நான் விட்டுட்டேன். சூப்பர், அருமையான கேள்வி. பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓகே, ஸோ அருமையான கேள்வி. இதுக்கு வந்து என்னென்னா, D-10 அல்லது D-5 இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஏர்போர்ட்டில் வந்து போர்டிங் கேட் வந்துட்டு அந்த போர்டிங் டைம் வந்துட்டு முடியிருக்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஏர்க்ராஃப்டோட டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ உங்கள் ஃப்ளைட்டு வந்துட்டு 5:00 அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதையும் அப்படியே வச்சுக்கங்க. 5:00 அப்படின்னா 4:55 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 4:55 ஏர்க்ராஃப்ட் டோரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? D-5 அப்படி D-10 அப்படிங்கிறது அதுதான். அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாடி அந்த டோரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகி அங்கே போகல அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளைட்டை விட்டுருவீங்க. உங்களுக்காக ஃப்ளைட் என்றைக்குமே வெயிட் பண்ணாது ஒரு பொர்ஷனுக்காக. ஆனால் அதுக்கான போர்டிங் ஃபைனல் கால் உங்கள் நேமோடையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் நேமோட அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு எங்கே இருக்கிறீங்க, கண்டிப்பாக போர்டிங் கேட்டுக்கு வந்துங்க, எத்தனை நம்பர் போர்டிங் கேட்டில் போர்டிங் போயிட்டுருக்கு ஃபைனல் கால்னு, அதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நீங்கள் செக்யூரிட்டி தானே க்ளியர் பண்ணியிருப்பீங்க. செக்யூரிட்டி க்ளியர் பண்ணி வெளியே வந்துட்டு திருப்பி உங்கள் போர்டிங் பாஸில் கேன்சல்னு அடிச்சு கொடுத்து திருப்பி ஏர்போர்ட்டில் வெளியே வந்து அந்த மெயின் டோரில் வந்து நீங்கள் அந்த மெயின் டோரில் வந்தீங்களா, அதுலேயோ ஒரு சில ஏர்போர்ட்டில் வந்துட்டு அது ஏர்போர்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த அந்த டோர்லேயும் வெளியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களை அந்த அரைவல் ஹால் டோரில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அரைவல் ஹாலில் வந்துட்டாவே நான் சொல்லியிருக்கேன்ல, எக்ஸிட்னு போர்டு எங்கே இருக்கும் அங்கே வெளியே போய் தான் ஆகணும், அங்கே வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை பேக்கேஜ் பெல்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகிட வேண்டியதாக, உங்கள் காசு வந்து ரீஃபண்ட் ஆகாது. ஓ, நம்ம பை மிஸ்டேக்கு நீங்கள் உங்களோட மிஸ்டேக்கில் நீங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காசு வந்து ரீஃபண்டபிளாக கிடையாது. தென் மறந்துட்டேன், ஒன் மோர் க்வெஷ்சன், லாஸ்ட் க்வெஷ்சன் சொல்லிட்டேன். ஒன் மோர் க்வெஷ்சன், இப்போது செக்யூரிட்டியில் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்கல்ல, ஜுவல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுவோம், நம்ம ரிமூவ் பண்ணி தருவோம் இதுக்காக அப்படி சொல்லி, ஸ்கேனிங்காக அப்படின்ட்டு அந்த நீங்கள் சொல்லுவீங்க, இப்படி ரிமூவ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு, பட் ரிட்டர்ன் எப்போ தருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை பாஸ், ஜஸ்ட் அந்த ஒரு 2 மினிட்ஸ் தான். நீங்கள் அங்கே ஒரு மிஷின் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அது எப்படி சொல்றதுன்னா ஒரு டிவி மிஷின் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பெல்ட் இருக்கும், இதுல நீங்க எல்லாம் வச்சீங்கன்னா அந்த மிஷின்ல ஸ்கேன் பண்ணிட்டு பெல்ட்ல எந்த பக்கம் வந்துடும். அந்த சைமல்டேனியஸ்ல உங்களை ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு போலீஸ் நிப்பாரு, அவர் உங்களை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த போர்டிங் பாஸ்ல சீல் வச்சு கொடுப்பாருன்னு சொல்லல, சீல் வச்சு கொடுத்துட்டு வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த ட்ரேலியில நம்ம ஸ்டப்ஸ் வந்து வந்துடும் அந்த ட்ரேல. ஸோ அந்த ட்ரேல எடுத்து நீங்க வாட்ச், பெல்ட், செயின் எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் யாரோ ஒரு லேடி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், டொமஸ்டிக்ல ட்ராவல் பண்ணும்போது நான் வந்துட்டு இந்த தாலியை வந்துட்டு கழட்டணுமா அப்படின்னு, நம்ம இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்லையும் உங்களை தாலியை வந்து கழட்ட சொல்ல மாட்டாங்க. அது நம்மளோட கலாச்சாரம்னு எல்லா ஏர்போர்ட்டுக்குமே தெரியும். ஸோ அதனால நீங்கள் செயினே நார்மலாக வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் செயின் கோல்டு இதெல்லாம் போட்டுக்கலாம், எது கழட்டி நீங்கள் கழட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆனால் வந்து உங்களோட தாலி வந்து கண்டிப்பாக கழட்டி தர சொல்ல மாட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ் எது இல்லையா? ஓ சூப்பர்மா,
ஓகே, இது போல் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த இதோட நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் டொமஸ்டிக்கை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எப்படி ட்ராவல் பண்ணலாம், அது இந்த பேண்டமிக் டைமில் அதிகமாக எல்லோரும் ட்ராவல் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக துபாய் அண்ட் சிங்கப்பூர் மலேசியா இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டதே நீங்கள் இது லாட் அண்ட் லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. எஸ் நாங்கள் எல்லாருக்கும் பர்சனலாக நாங்கள் இதை பற்றி சொல்லித்தான் இருக்காங்க. ஸோ வை டோன்ட் இதை நம்ம ஒரு வீடியோவாகவே பண்ணிவிட்டு இது இன்னமும் நிறைய பேத்துக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். சோ இன்டர்நேஷனல் பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ண போறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க பண்ணுங்க, நம்ம அத பத்தி டீடைல்ல இன்டர்நேஷனல்ல பேசலாம். சோ இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேசலாம். இது நம்ம யூடியூப் சேனல் வயசாயிட்டே போகுதே. பை பை.